ஹலோ, வணக்கம் மணிமே நண்பர்களே. இன்னைக்கு நருட்டோ ஷிப்புடனோட 81வது எபிசோடு தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் நருட்டோ வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான், அவனால் ரொம்ப முடியல, டயர்டாயிடுறான். அதே மாதிரி யாமட்டோ சென்சையும் வந்து ரொம்ப டயர்டாக வந்து இருக்கான். சக்கராவோட நேச்சர், சக்கராவோட ஃபார்ம் ரெண்டையுமே வந்து ஒரே நேரத்தில் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நருட்டோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒன்றால் மட்டும்தான் வந்து ஃபோர்த் ஒகாகேவை சர்பாஸ் பண்ண முடியும்னு சொல்லி கக்காஷி சொன்னதை வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் நருட்டோ. கக்காஷி சென்சை வந்து என்னை ரொம்ப நம்புறாரு, ஆனால் நான் ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. நருட்டோவால் சுத்தமாக முடியல, ட்ரைனிங் நிப்பாட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி யாமட்டோ சென்சை வந்து கேட்குறான். வெயிட் பண்ணு, அவனே டிசைட் பண்ணட்டும்ன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். நருட்டோ வந்து படுத்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு அந்த இடத்துல வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்போ சாஸ்கேவும் நருட்டோவும் வந்து சண்டை போட்டதை வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம நருட்டோ. ஓகே, நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எந்திரிச்சு மல்டி ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு அப்படின்னு வந்து போட்டுறான் அவன். தூரத்தில் சக்குரா நின்று நருட்டோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் நருட்டோ வந்து திரும்பி ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடறான். அவனோட ரசிங்கனில் வந்துட்டு விண்டு சக்கரா நேச்சரை சேஞ்ச் பண்ணுறது வந்து அதை இன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா குளோனும் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா திடீர்னு ஒரு குளோனுக்கு வந்து நைன்டேலோட சாக்ரா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருது. போச்சு, இன்னொருத்தர் நைன்டேல மாறிட்டாண்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு வந்து பீஸ்ட் மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறான் நருட்டோட குளோனு. அப்போ நைன்டேல அடிச்ச நருட்டோட குளோன்லாம் வந்து பறந்துகிட்டு இருக்கு. சென்சை ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நருட்டோ இங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ யாமட்டோ சென்சை வந்து அவனோட உட்ஸ்டாலை யூஸ் பண்ணி சீலிங் பண்ணுறதுக்காண்டி அந்த மரத்தெல்லாம் வந்து விட்டுக்கிட்டு இருக்கான். அது போய் நருட்டோட நைன்டேல் சாக்ரா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுது. வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான் நருட்டோ. அப்போது யாமட்டோ சென்சை வந்து ஒரு வழியாக அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த நைன்டேலோட சக்ரா வந்து அப்படியே சீல் பண்ணிடுறான். அப்போ நருட்டோ வந்து டயர்டாகி வந்து உட்காந்துருக்கான். உடனே கக்கா சென்சை வந்து பக்கத்தில் வரான். நருட்டோ, நீ கவலைப்படாத, நல்லா தான் நீ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நீ மாஸ்டர் ஆயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சோகமாகவே இருக்கான். சென்சை, இவ்வளோ குளோன் யூஸ் பண்ணி என்னால் முடியலை, என்னால் முடியாது போல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரசிங்கனே கற்றுக்கிட்டேன், இதில் விண்டு நேச்சரை வேறு ஆட் பண்ணுறது எனக்கு ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படிலாம் நீ நெகட்டிவாக பேச மாட்டேயே, நீ ஒன்ன மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச நகரட்டோ வந்து இந்த மாதிரிலாம் பேச மாட்டான் அப்படின்ற கக்காஷி. இப்போ தூரத்தில் வந்து சக்கரை நின்றுட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு குடைய மாதிரி வந்து கொண்டு வந்து அவன் கொடுக்குறான் சாயி. நருட்டோட ட்ரைனிங் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சாய் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா சக்குரா. க்ளோனை யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவனும் ட்ரைனிங் எடுக்கிறான், ஆனால் அவனால் பண்ண முடியல பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நருட்டோவால் அதை பண்ண முடியாதோ அப்படின்ற மாதிரி சக்குரா வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ சாய் வந்து அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ சாய் வந்து ஆமாம், அவன் ஒரு முட்டாள் தான், அவனால் பண்ண முடியாது, அவன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கா அவனால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். சக்குரா அதை கேட்டுக்கிட்டே அப்படியே பக்கத்தில் இருக்க மரத்தை வந்து அப்படியே கையை வச்சு நிறுத்திடுறா. யாமட்டோ சென்சை கக்காஷி சென்சையோட டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு மரத்தில் வந்து ஒரே குத்து குத்திடுறா. சாய் வந்து அதை பார்த்துட்டு வந்து அப்படியே ஷாக் ஆயிடுறான். நருட்டோவை பற்றி இனிமேல் ஏதாவது பேசின டென்ஷன் ஆயிடுவேண்டா, அப்படி உனக்கு என்னடா தெரியும் நருட்டோவை பற்றி அப்படின்னு சொல்லி சக்குரா வந்து கத்திக்கிட்டு இருக்கா. நருட்டோ ஒரு முட்டாள் தான், ஒரு ஏமாளி தான், ஒரு கோமாளி தான், ஆனால் வந்து அவன் வந்து ரொம்ப நல்லவன், அவன் நம்ம நிறைய தடவை காப்பாற்றிருக்கான், அவனுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காவ. எல்லாரும் நருட்டோ தோத்துருவான்னு நினைக்கும் போது அவன் எந்திரிச்சு வருவான், அவன் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவான், அதுதான் நருட்டோ, நீ அவனோட டீம்மேட்னா அவனை பற்றி நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவ கத்திக்கிட்டு இருக்கா. சாய் வந்து அப்போ சிரிக்கிறான். எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி சக்குரா வந்து டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ சக்குரா வந்து சாயை வந்து அடிக்க வரா. இரு இரு அடிக்காத, நான் ஒரு புக்கில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து காட்டுறான். அப்போ ஒரு புக்கை வந்து காட்டுறான். நம்ம நினைக்கிறத விட ஆப்போசிட்டாக பேசினா எப்படி இருக்கும் மனநிலைமைன்ற மாதிரி அந்த புக்கில் வந்து இருக்குது. ஆமாம் சக்குரா, எனக்கு நருட்டோ மேலே உனக்கு என்ன நின்று இருக்கோ அதே தான் இருக்குது, நான் தான் உன்னை ஆப்போசிட்டில் பேசி உன்னை டென்ஷன் ஆக்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நருட்டோ, அப்போ நீ உண்மையை நம்புறியா, என்னை தான் நீ ஏமாத்திட்டியா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் நருட்டோ களிமண் உருண்டையை சாப்பிட்டா எப்படி தான் ட்ரைனிங் எடுக்க போறான்னு அவள் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறா. ஐயோ விருந்த கத்திக்கிட்டே இருப்பாடான்னு சொல்லிட்டு அந்த குடையை வந்து அவள்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கான். சக்குரா வந்து நின்று நருட்டோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. சென்சை, என்னால் முடியல அப்படின்ற மாதிரி நருட்டோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே கக்காஷி வந்து உன்னால் முடியும் நருட்டோ, ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, அப்போ நான் சொல்கிறதுக்கு பதில் சொல்லுங்க, லெஃப்ட் ரைட் சைடு ஒரே நேரத்தில் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, உங்களால் முடியுமா அப்படின்ற மாதிரி நருட்டோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆ, என்னால் பண்ண முடியுமே, என்னால் பார்க்க முடியுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நருட்டோ. உடனே ஷாக் ஆகி நின்று பார்த்துட்டு இருக்கான். உடனே ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு அப்படின்னு வந்து போடுறான். அவனோட க்ளோன் வந்து உருவாகுது. ஒரே நேரத்தில் லெஃப்ட் ரைட்டு ரெண்டு நேரமும் பார்த்துட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே நருட்டோ வந்து பார்த்துட்டு சிரிச்சிடறான். சென்சை, ரொம்ப நன்றி, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். என்ன தர நீ கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். திருப்பி ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு அப்படின்னு வந்து போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீடனும் காக்குசுவும் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. பார்த்தா இவங்க டூ டைல் ஜின் சுருக்கியை வந்து சீலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை காமிக்கிறாங்க. அப்போது இந்த இலவு சீல் பண்ணுறதுக்கு தான் எங்களை அந்த ஃபைட்லேருந்து நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீடன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம அதை சீல் பண்ணுறதுக்கு மூணு நாள் ஆகும், அதனால் நீங்கள் அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு. நாங்கள் இருக்க இடத்துல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்படி மூணு நாள் இப்படி உட்கார முடியும் அப்படின்ற மாதிரி ஹீடன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா அந்த ஹிடன் லீஃப் நிஞ்சாக்கில் ஃபுல்லாக நான் சாகடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பக்காட்ஸ்கியோட லீடரும் ஹீடன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கான் ஹீடன் நம்மளை பிடிச்சி. லீடர் வந்து பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து ஹீடன் வந்து டென்ஷன் ஆகிடறான். நான் ஏன் வெளியில் தான் போவேன், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவன் பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்கான். அவனை, நீ அக்காட்ஸ்கியில் இருக்க வரைக்கும் நாங்கள் சொல்கிறது தான் வந்து செய்யணும், இந்த எங்களோட கோல் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி லீடர் வந்து சொல்கிறான்.
என்னடா உங்க டீம், எப்ப பார்த்தாலும் நீங்க காசு கண்டு தானே சண்டை போடுறீங்க இந்த காக்குசு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ சொன்னது கரெக்ட் தான் கீடான், இப்போதைக்கு நமக்கு வந்து ஃபினான்ஷியல் தேவைப்படுது, அதனாலதான் அப்படி பண்றோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளோட கோலே வேற அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். மணி இருந்தாதான் நம்மளால வந்து பவர்ஃபுல்லான ஷினோபிகளை வந்து உருவாக்க முடியும். அவர் ஷினோபிகளை உருவாக்குனாதான் நம்மளால எல்லா பார்லயுமே தாண்டா எல்லா வில்லேஜ்ல இருக்கணும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிஷினை செய்வாங்க, அதுக்கு காசு வாங்குவாங்க, அதை தானே நீங்களும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீடன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்க கீடான், மொத்தம் 5 நேஷன் இருக்குது, எல்லா நேஷன்லேயுமே வந்து சின்னபிஸ் இருக்காங்க. அவங்க நாடு இயங்கணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பணம் வேணும், பணம் இருந்தால் தான் அவங்களால வந்து எல்லா வேலையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சினோபிஸ் இருக்கதே வந்து சண்டை போடுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ ஒவ்வொரு நாட்டையும் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய மணி வந்து தேவைப்படுது, அதனால தான் அவங்க நிறைய மிஷன் பண்ணி அந்த மணியை வந்து கலெக்ட் பண்ணி அந்த நாட்டை வந்து ஸ்டேபிளாக வந்து வச்சுருக்காங்க. நம்ம ஆர்கனைசேஷனுக்கும் அப்படி தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்மளோட மிலிட்ரி பவர் வந்து அதிகமாக இருக்கணும், அதனால தான் வந்து நம்ம இப்போ டெயில் பீஸ் எல்லாம் வந்து சீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சீல் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்மளோட பவர் வந்து அதிகமாயிரும், அதுக்கப்புறம் எல்லா ஷினோபீஸையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லீடர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் இருக்குது நம்மளோட ட்ரூ கோல், அதை மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், உலகத்தில் யாராலையுமே நம்மளை ஜெயிக்க முடியாதுன்னுக்கிட்டு இருக்கான் அவன். அப்போ ஒரு இடத்துல உச்சியில் உட்காந்து அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். சிக்கமரு இவங்கெல்லாம் வந்து வந்துடுறாங்க, ஆசுமா சென்சை வந்து இறந்துட்டான் அப்படின்றது வந்து சுனாடிட்ட வந்து சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கா. குரோனாட்டை போய் எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நானே போய் சொல்கிறேன் அப்படின்றவ வேணாம், குரோனாட்டை வந்து நானே வந்து சொல்கிறேன், அதுவும் இல்லாமல் ஆசுமாட்டை வந்து ஒரு பர்சனல் ஒரு மெசேஜ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சிக்கமரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நருட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விண்டு நேச்சரை வந்து ரசிகனில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா 3 ஷேடோ குளோனை யூஸ் பண்ணி வந்து இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். ஸோ இதுதான் அவனோட ஐடியாவா நருட்டோ அப்படின்ற மாதிரி கக்காஷி சென்சே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சூப்பர் நருட்டோ, ஒரு குளோன் வந்து ஒன்று ரசிகனை வந்து யூஸ் பண்ணும், இன்னொரு குளோன் வந்து அதில் வந்து ஷேடோ விண்டு நேச்சரை வந்து ஆட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் சென்சே, என்னால் லெஃப்ட் ரைட்டு ஒரே நேரத்தில் பார்க்க முடியலன்னா என்னோட குளோனை யூஸ் பண்ணி பார்த்துக்க போகிறேன் அப்படின்றான். பரவாயில்ல, சூப்பரையாக கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான் நருட்டோ. அவ்வளோ தான், மட்டும்தான் இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ளே. ஒருத்து ஒக்கா கேவலையும் இது பண்ண முடியல, என்னாலையும் இது பண்ண முடியல, பரவாயில்ல நருட்டோ அதை பண்ணிட்டான், சூப்பர் நருட்டோ ஒன்றிருந்து நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அப்படின்னு நருட்டோட மூஞ்சி வந்து மாறிடுது. டக்குன்னு அப்படியே அந்த ரசிகன் வந்து வெடிச்சிருது, இவங்க பறந்து போய் விழுந்துடுறாங்க. சென்சே இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ கக்காஷி சென்சே வந்து கிட்டே வந்துகிட்டே இருக்கான். நீங்கள் போங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு சினபி வந்து வரான், உங்களுக்கு முக்கியமான நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாமட சென்சே வந்துடுச்சு, இவங்ககிட்ட சொல்கிறதுக்காண்டி வேமா நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஆசுமா சருட்டோபி வந்து இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி யாமட சென்சே வந்து அப்போ சொல்கிறான். சொன்னோன்னே நருட்டோக்கும் கக்காஷிக்கும் வந்து அப்படியே வந்து மூஞ்சியே வந்து மாறிடுது, ஒரு மாதிரி ஆயிடுறாங்க இவங்க. ஓகே, இதோட நருட்டோ ஷிப்படனோட 81வது எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட சந்திப்போம், பாய்.